தூக்கும் தமிழரை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம். ஐபிசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் நேர சிறப்பு அகம்புறம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் யார்? அவர் நமது அரங்கிற்கு வரவில்லை, நாம் அவரது இல்லத்திற்கே வந்திருக்கிறோம், அவருடைய குடிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோடைகால நேரத்தில் வெயில் ஒரு பக்கம் சுட்டரிக்கிறது, சூரியன் ஒரு பக்கம் சுட்டரிக்கிற இந்த காலத்திலே இலை இன்னொரு பக்கம் சுழன்றடிக்கிறது. சுட்டரிக்கும் சூரியனுக்கு மத்தியிலும் சுழன்றடிக்கும் இலைக்கு மத்தியிலும் இரட்டை மெழுகுவர்த்திகளோடு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா சீமான் அவர்கள் தான். இப்ப திமுக காங்கிரஸ் இது ரெண்டும் கூட்டு, இப்ப என் மக்கள் யாருக்கு போடுவாங்க ஓட்டு? ஆனா சாராயம் உற்பத்தி செய்து விக்கிறவன் உலக கோடீஸ்வரனா இருக்கான், ஆனா எல்லா பேருக்கும் சோறு விடுறேன், ஆத்தால பண்ணும் ஏழை இருக்கேன். என் தலைவன் என் இனக்காவலன், வீரப்பையன் வனக்காவலன், குற்றம் சொல்ற அரசு கருணாநிதி ஜெயலலிதா அரசு. எங்க ஆளே திருடன்னா உங்க ரெண்டு பேருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு என்ன பதில் இருக்கு? ஒரு நெருப்பு எங்கேயோ ஒருத்தன் பத்த வச்சு விட்டான், எரியுது. நான் பத்த வச்சு விட்டேன், பத்தி அங்கங்க எரியுது. எங்க இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்? பேச்சுல இருக்கா, ஏட்டுல இருக்கா, நாட்டுல இருக்கா, நாட்டுல இருக்கா, வீட்டுல இருக்கா? ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, எங்கேயும் தாய்மொழி இல்லை. வரலாற்றை நான் மாத்தி காட்டுவேன். உலகத்தின் தலை சிறந்த தலைவனா இன்னைக்கு உலகம் அங்கீகரிக்கிற காலம் வரத்தான் போகுது. ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். கொதிக்கும் கோடை காலத்துல பரப்புரைக்காக அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போதே தெரியுது ஒரு கொஞ்சம் கருத்து போய் இருந்தாலும் களைப்பு இல்லாம சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கீங்க. லயோலா கல்லூரியினுடைய கருத்து கணிப்புல நாம் தமிழர்கள் கட்சியும் நாம் தமிழர்கள் கட்சியின் தலைவரான சீமான் அவர்களையும் முதல்வராக நிறைய இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஈவி கே எஸ் இளங்கோவன் ஐயா ஒரு கூட்டத்துல பேசும் பொழுது திமுக அதிமுக கடுத்து மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சியை வச்சு பேசினதா ஒரு செய்தியை நான் படிச்சேன். நிறைய சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சிறந்த இடம் கிடைத்திருக்கிறது, சீமான் அவர்களின் பால் இளைஞர்களின் காதல் அதிகரித்திருப்பதாக நம்ம காண முடிகிறது. ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு தூரம் சென்று சேர்ந்திருப்பது இந்த கட்சியினுடைய வெற்றியா அல்லது அதன் தலைவரான சீமான் அவர்களின் வெற்றியா? உங்களுக்கு கருத்து என்ன? இல்ல, காலத்தின் தேவை. நான் ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணுமே கிடையாது. என்னையம்மா இந்த உணர்வு வந்து எனக்கு இருக்கிற உணர்வு என் போன்ற பிள்ளைகளுக்கு, எனக்கும் கீழே இருக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு, அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு இருக்குங்கிறத தான் அது காட்டுது. ஒரு ஓரத்தில் எங்கேயோ கிடந்த நான் வந்து இவ்வளோ உணர்வாக வெடிச்சு நிற்கும்போது நான் களத்தில் நிற்கிறேன், நிறைய பேர் வெவ்வேறு தளத்தில் நிற்கிறாங்க. ஆனால் உணர்வு ஒன்று தான், அது இது ஒரு காலத்தின் தேவை. அதனால நிற்கிறது ஒளி தனிப்பட்ட என்னுடைய இது இல்லை. இது இது வந்து காலம் பிரசவித்த அரசியல் வரலாறு. எங்களுக்கு கையெழுத்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இது வந்து நான் தொடங்கலை, என் குல முன்னோர்கள் இன முன்னோர்கள் நீண்ட காலமாக தூக்கி வந்த ஒரு கனவு. இது ரெண்டாவது ஈழ தாயகத்தில் எங்கள் தலைவர் முன்னெடுத்த ஒரு புரட்சிகர அரசியல் ஆயுதம் மிச்சம் வச்சிருச்சு, அது அரசியலால் வென்று முடிக்க வேண்டிய தேவை இருக்குது, செய்கிறோம். அது இப்போ கடைசி இருக்கிறது அரசியல் விடுதலை தான் இருக்கு எங்களுக்கு, அதை செய்யறோம். ஐயா ஈவி கே எஸ் இளங்கோவன் ஐயா கூட முதல் இரண்டு இடங்களை தனி மூன்றாம் இடம் நாம் தமிழருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல வேறு விதமா பதிவு செய்த செய்தியும் பார்க்கிறோம். காங்கிரஸ்காரங்களும் சொல்றாங்களே எப்படி மாற்று அப்படிங்கறதுல, அதனால ஐயா அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தத்துவ மாற்றுங்கிறது நம்ம தான் இருக்கு. இப்போ யாரோடும் சேராம 234 தனிச்சு போட்டிருக்கிற ஒரு ஒரு கட்சி நம்ம தான், தத்துவம் நம்ம தான் வச்சிருக்கோம். நான் வந்தா கல்வி, மருத்துவம், குடிநீர் இலவசமா தருவோம், இந்த அரிசிக்கும் பருப்புக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்திர பிச்சைக்கார நிலையில் என் மக்கள் இல்லாத அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவோம். இப்படி தத்துவ மாற்று, கருத்து மாற்று, கொள்கை மாற்று நம்ம தான் வச்சுருக்கோம். கட்சிகள் தலைவர்கள் சேர்ந்து கூட்டமானிக்கிட்டு மாற்று இல்லை, கொள்கை மாற்று தான் மாற்று. அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க. மாற்றம் குறித்து பேசுகிற பொழுது, மாற்று அரசியலை நான் முன்னெடுக்கிற பொழுது, என்னதான் மாற்றம் குறித்து பேசினாலும் அனைத்து பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளிலும் முதல் இரண்டு இடம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இவங்களுக்குள்ளதான் அந்த கபடி போட்டியே நடக்குது. அதிமுக திமுகவை வீழ்த்தி விட முடியும்னு நீங்க உறுதியா நம்புறீங்களா? அது ஒண்ணும் பெரிய நீங்க பெரிய வேலையே இல்லை. நீங்க வேடிக்கை பார்த்துதான் அதே இவ்வளவு. அது வந்து தத்துவம் செத்துருச்சு. இப்ப இறந்த பிணத்தை வந்து அடக்கம் பண்ணாம வச்சிருக்காங்களே ஒழிய அது எப்பவோ செத்துருச்சு. இப்போ அதிமுக திமுகங்கிறது அவங்களுக்குள்ளே போட்டி போட்டு நாங்கள் வந்தால் அதை செய்வோம், நாங்கள் வந்தால் அதை செய்வோம். இப்போ எங்களுடைய ஆட்சியின் வரைவை பார்த்துட்டு தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்குது.
தோல்வி பயம் இருக்குது. இந்த கருத்து கணிப்புங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா யாருடைய கருத்து கணிப்புலையும் நாம் தமிழர்னு ஒரு கட்சி அதுல சேர்க்கவே இல்லை. நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன், என்னை ஆட்டத்துல என்னை நீங்க விளையாடுறதே நீங்க பதிவு, நான் விளையாடுறேங்கிறதே நீங்க நீங்க குறிக்கவே இல்லைன்னா எப்படி? என்னை வச்சுட்டு இவருக்கு வாக்கு இருக்கா இல்லையா? இல்ல இவருக்கு ஒருத்தருமே வாக்கு போடலைன்னா அது காட்டியிருக்கணும். இந்த கருத்துங்கிறது ரெண்டு கட்சியில யாருன்னு தான் நீங்க போய் கேட்கறீங்க. யார் வரணும், யார் வருவா, அதை என் மக்கள்கிட்ட நீங்க கேட்கவே இல்லை. அது 19 வாக்குன்னும் போது தெரியும். ஒரு மாற்றத்திற்கான ஒரு புரட்சிக்கான தீ பத்த வச்சு விட்டு எரிஞ்சு கொண்டிருக்கு மௌனம். எங்க பத்துச்சு, எங்க பரவுச்சு, எப்படி பரவுச்சு யாருக்கும் தெரியாது. காடே எரிஞ்சு முடியும் போதுதான் தெரியாது எப்படி பத்துச்சு, எப்படி எரிஞ்சிருக்குன்ட்டு. நான் பாக்குறேன் உலக நாடுகள்ல இருக்கிற கட்டமைப்பு. இப்ப டென்மார்க் ஊழல் அஞ்சம் இல்லாத நாடா இருக்கு. கியூபா ஒரே ஒரு வாழத்தை வச்சுக்கிட்டு வாழுது, கரும்பு சக்கரை. டென்மார்க் மாடு, ஆஸ்திரேலியா மாடு ஆடு, நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து எல்லாம் மாடு ஆடுகள். இதை வச்சுக்கிட்டு இப்ப பிரேசில் மாடு, கரும்பு, எத்தனால், பெட்ரோல், சக்கரை, இதை வச்சுட்டு இந்த வளங்களை வச்சு எல்லா வளங்களும் ஏன் நிலத்துல இருக்கு, நான் ஏன்டா திருவோடு ஏந்தி திருவோடு நிக்கிறேன், நான் இதை விட சிறந்த நாடா என் நாடை கொண்டு வர முடியும் நம்ம நினைக்கிறோம். கல்வியில சிறந்த நாடா தென்கொரியா இருக்கு, முதலிடத்துல இருக்கு, ரெண்டாவது ஜப்பான், மூணாவது சிங்கப்பூர், நாலாவது ஹாங்காங், பின்லாந்து, இந்த நாடுகள்லாம் இருக்கு. இப்ப இந்த இந்த நாடுகளில் கல்வி முறை என்ன, ஏன் இதை நம்ம கொண்டு வர முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அதை கொடுக்கும்போது அதை படிக்கிற பிள்ளைகள், பல்வேறு நாடுகளில் பரவி வாழ்கிற என் இனப்பிள்ளைகள் பாக்குறாங்க இந்த மாதிரி. அண்ணன் சொல்றது சரிதான், இந்த மாதிரி ஏன் நம்ம நாட்டை கொண்டு வர முடியாது, ஊழல் லஞ்சமற்ற ஒரு நிர்வாக கட்டமைப்பை நம்மளால ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிற துடிப்பும் தவிப்பும் வருது. அதுதான் இந்த அரசியல் எழுச்சியா மாறுது. எந்த தொகுதியில் எந்த சாதி பெரும்பான்மையாக இருக்கிறதோ அந்த தொகுதியில் அந்த பெரும்பான்மை சாதியினுடைய வேட்பாளரை தான் அனைத்து கட்சிகளும் முன்னிறுத்துகிறார்கள். சாதியம் இல்லை, சாதி வேறுபாடுகள் இல்லைன்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளும் அந்தந்த தொகுதிகளில் இப்படி சாதியத்தை வளர்ப்பது சரியா? அது அப்படி இல்லை. இங்க தமிழ் சமூகம் வந்து பன்னெடுங்காலமா சாதிய மதமா கட்டமைக்கப்பட்டுருச்சு. இப்ப ஆடு மாட தவிர எல்லாருக்கும் சாதி இருக்கு. அது நிறுத்தினா வரும். அதுக்குள்ள என்ன செய்யறோங்கிறதா, இப்ப புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம். இப்ப நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டம் கொடுத்ததுதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று தனி தொகுதி. கட்சிகள் எதுவுமே கொடுக்கல. நான் தான் 17 தொகுதி கொடுத்துருக்கேன், பொது தொகுதி. தாழ்த்தப்பட்டவனா இல்ல, ஆதிக்குடி, மூத்தக்குடி, ஆதி தமிழர் விடுதலை இல்லாத, மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுன்ட்டு தத்துவ முழக்கத்தை முன் வச்சு 17 இடம் நம்ம பொது தொகுதியில கொடுத்துருக்கோம். யாரும் செய்யல. சமூக நீதியை பேசின கட்சிகள் கூட செய்யல. பெண்களுக்கு 43 இடம் கொடுத்துருக்கோம். நான் கொடுத்ததுக்கு பிறகுதான் ஜெயலலிதா மேல 31 இடம், போன தேர்தலில் அவங்க 13 தான் கொடுத்தாங்க. சமூக நீதி பெண்ணிய உரிமையெல்லாம் பேசுறது திமுக 19 இடம் தான் கொடுத்துருக்கு. திருநங்கைக்கு இடம் கொடுத்துருக்கோம். ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தில் துணி வெளுக்கிற சலவை தொழிலாளி எங்க உறவுகள், முடிதிருத்துற சமூக அந்த மருத்துவர்கள், அவங்க குயவர்கள், பொற்கொள்ளர்கள், தச்சர்கள், இவங்களுக்கெல்லாம் அரசியல் அங்கீகாரம் இல்லை. இப்போ அவங்கள தேடி தேடி பார்த்து நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். தமிழன் கட்சியை வைக்கும் போதே தமிழ அரசியல் அதிகாரம் வரலைன்னா பயன் இல்லை. அப்போ அதனால தான் நம்ம அதை தவிர்க்க முடியாமல் செய்கிறோமே ஒழிய மற்ற திராவிட கட்சிகளை போல சாதிய வாக்கு குறி வச்சு அடிக்கலை. சாமானிய மக்களுக்கு, ஒரு வெகுஜன பொதுஜன மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, எல்லா அரசியல் தலைவர்களிடம் அவர்கள் கேட்க நினைக்கிற ஒரு கேள்வி, இந்த தேர்தலுக்கு இவ்வளவு செலவு நடைபெறுகிறது, இந்த தேர்தல் நிதி என்பது எந்த ஆதாரத்தில் இருந்து வருகிறது, எப்படி அது கைக்கு வருது, அது எப்படி பங்கிடப்படுது, எப்படி செலவிடப்படுது? இங்க அரசியல் என்பது வந்து முதலீடு செய்து லாபம் பெற்ற ஒரு தொழிலா மாறிடுச்சு. பெருந்தலைவர் அப்படி சொல்லல. பெருந்தலைவர் என்ன சொல்றாங்க, காமராஜ் ஐயா முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை தாங்கிறாங்க. அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்று எங்கள் தலைவர் சொல்றார், எங்களுக்கு கற்பிக்கிறாரு. இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான்னு நிற்கிறோம். இப்போ இதில் வந்து அரசியல் மக்களுக்காக உழைப்பு என்பதை தாண்டி மக்களை வைத்து பிழைப்பு என்ற மாதிரி பல லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கி ஒதுக்குவது, பிறகு அதை பாதுகாக்க பதவியில் இருப்பது, மக்களுக்கு சேவை செய்து நன்மதிப்பை பெற்று வாக்கை பெறுவதை தாண்டி வாக்கை வாங்குவது, பணத்தை கொடுத்து வாங்குவது அப்படி ஆயிற்று. அதனால மக்களை ஒரு நீண்ட காலமாக வறுமையிலே வைப்பது, வறுமை நிலையிலிருந்து உரிமை விற்கிற நிலைமையிலேயே அவனை வச்சு வாக்கை பறிக்கிறது. அப்படி வரும்போது தான் இந்த 50,000 கோடி, 30,000 கோடி, 20,000 கோடினு முதலீடு செய்து ஒரு வாக்குக்கு 1,000, 2,000 கொடுத்து பறிக்கிற பழக்கம் இருக்குது. இது ஒரு ஜனநாயகத்தை கொன்னுட்டு ஒரு கேடுகட்ட பணநாயகமாக இந்த நாட்டை மாற்றிட்டான். பணம் தான் இருக்கிற வச்சிருக்கேன் அரசு அதிகாரத்துக்கு வர முடியும்னா அங்கே பணநாயகம் தான் இருக்கும், முதலாளிகள் தேசமாக தான் இருக்கும். அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களின் அதிகாரமாக இது மாறாது. அப்போ அதை கொல்லணும்னு தான் நாங்கள் வந்து இந்த கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்யணும்னு தான் பிச்சைக்கார கூட்டம் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்ககிட்ட ஒத்த பைசா கிடையாது, மக்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம்.
மக்களுக்கு உண்மை நேர்மையமா தன்னலமற்று உழைக்க வேண்டுங்கிற மனம் இருந்தா போதும் அரசியல் செய்ய முடியுங்கிறத காட்டுறதுக்கு தான் நாங்க இதுல நிக்கிறோம். ஐயா தொடர்ந்து பேசுவோம். ஐபிசி தமிழ் சிறப்பு அகம்புறம் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஐயா அவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். தற்போது விளம்பர இடைவேளை. வாழ்க்கையை திறமாக அமைக்க வேண்டுமானால் வாங்கும் பொருட்களும் தரமாக இருக்க வேண்டும் இல்லையா? தரமாக இருந்தால் மட்டும் போதாது, மனதுக்கு நிறைவாகவும் மலிவாகவும் இருக்க வேண்டும். தரமாக இருக்கிறது மலிவாக இருக்கிறது, இது